பின் பக்கம் கால் வராது இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு மெட்டல் ஸ்டாண்டு தான் வைக்கணும். 1500 ஒரு ஸ்டாண்டு, 2 வருஷம் வாரண்டி, லெக்கு வீலரும் சேர்த்து அவங்களே வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம். பின் பக்கம் கால் வராது. ஆமாம், ஃபுல்லாக இரு. வருது இல்ல ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கீழே தான் லோ, ரெண்டுத்துக்கும் 15 சாண்ட் கீழே தான் லோ, மீடியம் ஹை, கீழேருந்து இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா. ஃப்ரிட்ஜுக்கும் அதே மாதிரி தான், லோ மீடியம் ஹை 7, 3, 1 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் மைனஸ்ல புரியுங்களா. ஃப்ரிட்ஜுக்கு வந்து 3 நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், ஃப்ரீசருக்கு வந்து 17 மாற்றிங்க. ஆமாம் மாற்றிக்கலாம். இப்போ 4 மணி நேரம் ஓடுற வரைக்கும் ரெண்டுமே மீடியம்ல இருக்கட்டும், 4 மணி நேரம் ஓடுனதுக்கப்புறம் ஃப்ரீசர் மட்டும் ஒரு 1 ஹவர் ஆகும் ஐஸ் கட்டி ஆகிறது, ஃப்ரீஸ் ஆகிறது 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம், 10 நிமிஷம் ஆகும். ஆனால் இது ஓவர் ஃபுல் வால்யூம் போகாதீங்க, பயங்கர பாஸ்டில் வரும், கரண்ட்டும் ஜிம்னு இருக்கும், அது போக வேண்டாம். நார்மல் நம்பளுக்கு 19 தான் சரிங்களா. இல்லை நார்மலாக நாங்கள் பால் குழம்பு கொஞ்சம் காய்கறி வச்சுருக்கோம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரினா எப்பவுமே நீங்கள் 3 வச்சுக்கலாம். அது கூட இல்லை பால் மாவு மட்டும்தான் இருக்குதுன்னா 5 வச்சுருக்கோம். ஊருக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஃப்ளக்கு சிம்பிளில் ஏற்றி விட்டுருக்கோம். இதை வந்து ஃப்ரிட்ஜாக ஃபுல்லாக மாற்றிடுறோம். த்ரீ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுவாங்க, 3 செகண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் ஆகிடுச்சு. இப்போது கீழே நீங்கள் பால் குழம்பு வச்சுக்கலாம், மேலே பால் குழம்பு அடி வச்சுக்கலாம் சரிங்களா. சரி இல்லை எங்களுக்கு சாமாவே இல்லை, நாங்கள் ஊருக்கு போகிறோம்லேருந்து காலி போட்டு கொஞ்சோண்டு காய்கறி தான் இருக்குது, அதை மட்டும் கீழே வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா இதை பாருங்கள் 3 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆச்சா கை எடுத்துட்டு அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. மேலே ஒர்க் பண்ணுறது கீழே மட்டும்தான் இப்போ நீங்கள் இருக்கும். அதுமாதிரி ஃப்ரீசருக்கு வந்து 17 இருக்குது சரிங்களா. திங்ஸ் எல்லாம் அதிகமாக வைக்கிறீங்க ஃப்ரீசரில், மேலே வந்து ஐஸோ இல்லை சீஸ் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா 17 to 19 மாதிரிலாம் அதிகமாக வைக்கும்போது, இல்லை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா 17 வைக்க போகிறேன் சார் சரிங்களா. அது மாதிரி ஃப்ரீசர் கன்வெர்ட் கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஃப்ரிட்ஜாக மாற்றிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மேலே பாலோ குழம்பு வைக்கணும் மேலே ஃப்ரீசரோ வேண்டாம் ஃப்ரிட்ஜோ வேண்டாம், மேலே இருந்து திங்ஸ் வைக்க போகிறது அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டேன். திருப்பி 3 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளிங்க் ஆகும், அதுக்குமே ஆஃப் மூடு. மேலே வந்து ஃப்ரீசரும் ஒர்க் செய்யாது, ஃப்ரிட்ஜும் ஒர்க் செய்யாது, கூலிங் இருக்கும், மைல்டாக இருக்கும். ஏன்னா பேட் ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்கு அந்த மைல்டான கூலிங் இருக்கும் மேடம். இல்லை திருப்பி நீங்கள் ஃப்ரீசராக வேணும் அப்படின்னா 3 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளிங்க் ஆகும், திருப்பி மட்டும்தான் மாறிடும், ஃப்ரீசரில் வந்துடும்.
அது மாதிரி பவர் ஃப்ரீசர் பவர் கூல் கொடுத்துருக்காங்க. இது இதுக்காக கடைகளுக்காக தேவைப்படும் மோஸ்ட்லி. சரிங்க, இப்போ இப்படி கடையில் டோர் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுறது கூலிங் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகாது, அதனால் ஃபுல் வால்யூமில் கப்பர் சொல்ல வச்சு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பவர் ஃப்ரீசர் த்ரீ செகண்ட்ஸ் இந்த ஃப்ரீசரே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஃப்ரீசர் ஆக்டிவேஷன் ஆகும், கூலிங் ட்ராப் ஆகாது அதிகமாக இருக்கும், கம்பசரும் ஃபுல் வால்யூமில் வரும், அப்போ கரண்ட் கன்செப்ஷனும் அதிகமாக இருக்கும். இது மோஸ்ட்லி கடைகளில் தேவைப்படும், வீட்டில் யூஸ் பண்ண இல்லை கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் உள்ள நீங்கள் ஐஸ் ஏதோ வச்சிருப்பீங்க கரண்ட் இல்லைன்னா அது மட்டும் தான் அந்த கூலிங் உள்ள உங்களுக்கு மீட் தெரியும். அதே மாதிரி ஐஸ்வே கொடுத்துருக்காங்க, இந்த ஐஸ்வே வந்து ஐஸ் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலாம், வாட்டர் நீங்கள் ஊற்றினதுக்கப்புறம் ஐஸ் ஃப்ரீஸாக இருந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ட்விஸ் பண்ணால் போதும், கீழே ஜாரில் வந்துடும், வேணும் போது நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். பண்ணால் கீழே விழுந்துடும், நம்ம எடுத்து தட்டெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் ட்விஸ் பண்ணால் போதும், எல்லாமே கீழே விழுந்துடும், எவ்வளோ வேணுமோ கலெக்ட் பண்ணிட்டு வேணுமா எடுத்துக்கலாம். பால் குழம்பு சொல்லுவாங்க ரிமூவ் பண்ணிக்கலாம், இது பண்ணலாம் லூஸ் ஆயிடும், பண்ணலாம் அந்த மாதிரி அடிக்கடி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லூஸ் ஆயிடும் உங்களுக்கு. 10 டேஸ் ஒரு முறை தொடச்சு தொடச்சுருங்க அது மட்டும். வாங்கிருக்கோம் அதை பார்த்துட்டு நாங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக காட்டுறோம், கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். தாராளமாக இருக்கு, பொருள் வைக்கலாம், தாராளமாக பொருள் வைக்கலாம், இது எடுத்துட்டா கூட பெரிய மாவு கலரும் அருமையாக இருக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம்.